பேப்பர்லாம் போடுறாங்க, நடிகர்கள் தத்தளிக்கிறாங்களாம், நடிகர்கள்லாம் காசு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்பா மக்கள் சோறு தண்ணி இல்லாமல் படுத்துருக்கிறானுங்க, கரண்ட் இல்லாமல், செல்ஃபோன் வசதி இல்லாமல், டவர் இல்லாமல், இது இல்லாமல் இருக்கிறானுங்க. இதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் கண்டுக்காது, இந்த அரசியல்வாதிகள் கண்டுக்க மாட்டேனாங்க. ஒரு அரசியல்வாதி கிடையாதுங்க, ஒரு சோறு போடுறதுக்கு ஆள் கிடையாது. இது உள்ளே, இது உள்ளே வந்து பாருங்கள், உள்ளே போய்ட்டு இது எடுங்க, கேமரா எடுங்க, எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள். கேட்டால் வந்து பொத்தின்னு வந்து அந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பால் பாக்கெட்டு கிடைக்கல, சருக்கு கிடைக்குது, இப்போ கிடைக்குது, இன்னிலேருந்து இந்த காலையில் பத்து மணிலேருந்து தொடங்குது. என்ன கவர்மெண்ட்னே தெரில. நமக்கு இன்னைக்கு பால் பாக்கெட் இல்லை, சாப்பாடு இல்லை, போகிறதுக்கு வழி இல்லை, எங்கேயுமே கிடைக்கல. இப்போ அந்த எம்எம்டியில் வந்து காலையில் பார்த்தோன்னா 500-1000 பேர் நிற்கிறாங்க, பால் பாக்கெட் கிடைக்காது அழையிறானுங்க. ஒரு பால் பாக்கெட் 1/2 லிட்டர் வந்து 50 ரூபா வைக்கிறாங்க. கரும்பாக்கம் ஜிஜிஎம் ஆள் மேலே யார் ஒருத்தருமே வரல, சனி ஞாயிற்றுக்கிழமை இருந்து யார் ஒருத்தருமே வரல, உள்ளே ஃபுல்லாக தண்ணி, யாருமே ரெஸ்கியூ பண்ணல. மேலேருந்து எல்லாமே 3வது மாடி தான் இருக்கிறோம், கீழே ஒருத்தரை கூட இது பண்ணல. அந்த கட்சிக்காரர் யாருமே வந்து ஒரு ஹெல்ப் பண்ணல. நாங்கள் காலையில் வந்து நீந்தி வந்துட்டுருக்கோம், இவ்வளோ நீந்தி வந்துட்டுருக்கோம். எந்த ஒரு இதுவும் கரண்ட்டு கிடையாது, செல்ஃபோனு கான்டாக்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுறது, அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து எம்எம்டி பஸ் ஸ்டாண்டு பேக் சைடு ஃபுல்லாகவே தண்ணி தான். ஆண்டவர் தெருலேருந்து, கோசிமணி தெருலேருந்து, லோகநாத இதுலேருந்து எல்லாமே தண்ணி, யாருமே வர கிடையாது. இது வரைக்கும் ஒரு கட்சிக்காரரும் வர கிடையாது. இப்படி இருந்தால் எப்படி சொல்லுங்க சார்? அந்த சைடு இப்படி மெயினில் வந்தாலும் எல்லாமே குழந்தை கொட்டி வச்சுக்கிறோம், பால் கிடைக்கல. காலையில் வந்தால் பால் கிடைக்கல, அலைஞ்சின வரோம், நேராக இங்கே வந்தால் இங்கே எல்லாமே பிளாக்கு. பால் கிடைக்கிறதுக்கு அடிச்சு பிடிச்சி வாங்குறோம் ஒரு குழந்தைங்களுக்கு பாலுக்கு. ஒரு பால் கிடைக்கல, ஒரு சாப்பாடு கிடைக்கல, எதுவுமே ஒரு ரெஸ்கியூ இல்லை சார். எல்லாமே வந்து இவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் நம்பி இருந்துட்டோம். எப்படின்னா இவங்க காவலாம் தோண்டினாங்க, தோண்டிட்டு இந்த தண்ணி வராது அப்படின்னு நம்பி இருந்துட்டோம். இந்த கோசிமணி தெருவெலாம் பார்த்தீங்கன்னா, கோசிமணி தெரு, இந்த தெரு, அவை நகர், இது எல்லாமே வந்து எல்லாம் பண்ணாங்க. ஆனால் 2015 மேலே அந்த இந்த தண்ணியை விட இப்போ அதிகமாக வந்துச்சு. எல்லாம் பண்ணிவிட்டு எங்கே சொல்கிறாங்க சார்? அப்படி உள்ளே வந்து பார்க்கணுமே, யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லா நெட்ஒர்க்காக இது பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க, எந்த செல்லும் வந்து நெட்ஒர்க் இல்லை. ஃபோன் பண்ணிக்கலாம், யாருக்காவது யாருக்கு பண்ண முடியும், நெட்ஒர்க்கே இல்லையே. நாங்கள் கீழே 3வது மாடிலேருந்து இறங்கவும் முடியாது. நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிறோம், நாங்களே கடை வாங்கினது மேலே இருக்கிறோம், மேலே வந்து தங்கிட்டு இருக்கோம். அவங்க பாவம், அவங்க இதுலேருந்து அவங்க பேச்சுலர் பசங்க, அவங்க தங்கிட்டு அவங்க கேஸில் வந்து நாங்கள் இது பண்ணுறோம். நம்ம யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? செல்ஃபோனு தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், செல்ஃபோன் நெட்ஒர்க்கும் இல்லை, கரண்ட்டும் கிடையாது சார்ஜ் பண்ணுறதுக்கு. எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? டோட்டலாக வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இந்த இது வந்து இது பண்ணிட்டாங்க, இந்த இதுவாகக்கூடாது, கஷ்டப்படுறது வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நெட்ஒர்க் கட் பண்ணிட்டாங்க. கரண்ட்டு கட் பண்ணது ஓகே, எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம்லாம் அந்த முழுகிருக்குது ஓகே. நெட்ஒர்க் சிக்னல் கிடைக்கிறது எல்லாமே சிக்னல், எந்த சிக்னலும் கிடைக்கல. ஏர்டெல் முக்கியமாக வந்து ஏர்டெல் கிடைக்கல, எல்லாம் 3 நாளாக வந்து செல்லு சுவிட்ச் ஆப்பு. அங்கே உள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? இங்கே மெயினில் இருக்கிறவங்க பணக்காரங்களாக இருப்பாங்க, பேப்பர்லாம் போடுறாங்க, நடிகர்கள் தத்தளிக்கிறாங்களாம், பார்த்துங்களா தினகரில் நடிகர்கள் தத்தளிக்கிறாங்களாம், நடிகர்கள்லாம் காசு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்பா மக்கள் சோறு தண்ணி இல்லாமல் படுத்துருக்கிறானுங்க, கரண்ட் இல்லாமல், செல்ஃபோன் வசதி இல்லாமல், டவர் இல்லாமல், இது இல்லாமல் இருக்கிறானுங்க. இதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் கண்டுக்காது, இந்த அரசியல்வாதிகள் கண்டுக்க மாட்டேனாங்க. ஒரு அரசியல்வாதி கிடையாதுங்க, ஒரு சோறு போடுறதுக்கு ஆள் கிடையாது. இது உள்ளே, இது உள்ளே வந்து பாருங்கள், உள்ளே போய்ட்டு இது எடுங்க, கேமரா எடுங்க, எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள். கேட்டால் வந்து பொத்தின்னு வந்து அந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மக்கள் வந்து ஏங்க, ஆளுங்கட்சியிலும் வரல, எதிர்கட்சியிலும் வரலங்க, யாரும் வரல. இங்கே தண்ணி கிராஸ் ஆகிடுச்சு, இந்த ரோடு 2 நாளாக பிளாக்கு உள்ளே, இந்த இங்கே இடத்துல தண்ணி பிளாக் ஆகும்னு தெரியும், அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியுங்க. உள்ளே கஷ்டப்படுறோம், எப்படியாச்சும் போட்டு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு தான் விட்றாங்க அரசியல்வாதிகளும். அரசியல்வாதின்னு சொல்லிட்டு யாரும் ஐஏஎஸ் ஆஃபீஸ்லாம் வந்து ஒன்றும் இல்லை, இந்த சுத்தி சிமிட் கவுன்சிலர் போன இதெல்லாம் வந்து வந்தாங்க, இந்த காவா இது பண்ணுறதுங்கலாம். இப்போ ஒருத்தர் தலை காட்டுது இல்லையே, யாருன்னா தலை காட்டி பேசினா வந்து அவங்கள உள்ளே போடணும், தூக்கி போடணும், இது பண்ணுவாங்க. நீங்கள் மக்கள் வந்து சோறு தண்ணி இல்லாமல், பால் இல்லாமல், குழந்தை ஊட்டி இல்லாமல் அவஸ்து பண்ணோம். எங்கள் ஆதங்கத்தை எவ்வளோ கொட்டினாலே வந்து வெளியே காட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூப் கூட தான் வந்து உதவும் நினைக்கிறேன். சாப்பாடு கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே கீழே வாங்க, நான் இதான் கொடுக்க மாட்ட சொல்கிறாங்க. நான் கீழே இறங்கி வர முடியல, இருந்தாலும் தண்ணி நிற்கிது, எப்படி நான் வெளியே இருக்க முடியும்? ஒன்னொன்னே டிஃபன் பாக்ஸில் கொடுக்கலாம், இல்லை அது கவர் பாக்ஸ் மாதிரி அதுவும் கொடுக்க மாட்டேன்றாங்க. அடிப்படை செஞ்சு கொடுங்க, நடந்து போச்சு சரி, நீங்கள் பண்ணுங்கள். 4000 கோடி இன்னைக்கு வந்து இது பண்ணிக்கிறங்க, 4000 கோடிக்கு மிச்சமாக போயிருக்கு இப்போ. சரி வரட்டுங்க, ஃப்ளட்டு இயற்கை வரட்டும், அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாமே இல்லையா? உள்ள வந்து ஒரு கட்சிக்காரோ இல்லை கவர்மெண்ட்டோ எது வந்தது உள்ள, ஒரு ஃபயர் இன்ஜெக்ஷனோ ஒரு எதுவுமே வரல. ஹெலிகாப்டர் எங்கேயோ போடன்றாங்க, இந்த உள்ள வந்ததுனா வந்ததுங்களா? இங்கே இருந்து எடுத்தீங்கன்னா அரும்பாக்கம் அந்த சர்வண்டிங் பார்த்தீங்கன்னா எதுவுமே உள்ளே வரலங்க, ஒரு இது கூட உள்ளே வரல. காய்கறி கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல, அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. நீங்கள் உள்ளே கூட வர தேவையில்லை, மெயின் ரோடில் எல்லாம் நீந்தி வந்து கூட வாங்கிப்போம். மெயின் ரோட்லேயாச்சும் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்பு, ஒரு பால் பாக்கெட்டு, பால் ஒரு ஆவின் வளாரி வரவாங்க.
ஆவிங்களா இவர் வந்து நிற்க மாதிரி நிற்கதா? அது கூட பண்ண முடியாது. ஹெலிகாப்டர் வந்து போட சொல்லுங்க, நாங்கள் உள்ள வந்து நீதினு வரோம். ஒரு ஆவின் பால் வரல, மூணு நாளாக கஷ்டப்பட்டுனு வரோம். ஆவின் பால் கிடைக்கல, பிஸ்கட் கிடைக்கல, ஒரு காய்கறி கிடைக்கல, பால் பாக்கெட்டு கிடைக்கல, சருக்கு கிடைக்குது, இப்போ கிடைக்குது, இன்னிலேருந்து இந்த காலையில் பத்து மணிலேருந்து தொடங்குது. இது என்ன கவர்மெண்ட், என்ன கவர்மெண்ட்னே தெரில. அங்கே வந்து கூவம் இருக்குது, உடைக்க சொல்லு. அதிமுக அரசியல், திமுக அரசியல், அங்கே வந்து கூவம் இருக்குது. எனக்கு 52 வயசு ஆகுது, கூவாறு ஆல்ரெடிக்குது. எல்லா அரசியலுக்காரனும் வந்து கூவாத்தை மூடி வீடு கட்டிக்கிறான். அதை உடைக்க சொல்லு, அவ்வளோதான். மாவட்ட கலெக்டர் வர சொல்லு, எந்த பகுதி வந்தாலும் சரி அங்கே தண்ணி தேங்கும். கூவாறு மேப்பை எடுக்க சொல்லு, தமிழ்நாட்டு மேப்பை எடுத்ததுன்னா அங்கே கூவாறு இருக்குது பகுதி, அதை உடைச்சா இங்கே தண்ணி தேங்காது. எனக்கு வயசுக்கு எனக்கு தெரியும், மீன் பிடிச்சிக்கிறேன், நான் மீன் பிடிச்சிக்கிறேன். அங்கே போட சொல்லு. இதில் இருந்து நோம்பாவது வரைக்கும் அந்த காவா இருக்குது. வீடு ஒன்றா அந்த காவாயை கிளீன் பண்ணால் இந்த நிலமை வரவே வராது. இன்னைக்கு மூணு நாளாவது, இன்னைக்கு மூணு நாளாவது தண்ணி நின்று ஒரு கரண்ட்டு கிடையாது. ஒரு அதோட இது அதிகம் தான். இது மாய 2005 விட இது அதிகம் தான். 2005 விட இது அதிகம் தான். இது 2005 விட இது மாய அதிகம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு முறை இருக்கணும், அரசாங்கம்னா ஒரு முறை இருக்கணும். ஒன்று ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பேச்சை கேட்டாவது வேலை நடக்கணும், இல்லை இவங்களுடைய போக்குக்காவது ஒரு இது வந்து நம்ம எப்போவுமே சந்திக்கிறது தான். இது வந்து மழைன்றது வந்து நம்ம பேச முடியாது, அது வரதான் செய்யும், நம்ம வாழதான் வேணும். ஒரு முறைன்னு ஒன்று இருக்கணும், ஒரு முறைன்னு ஒன்று இருக்கணும். ஒரு அதாவது செலவு பண்ண போகிறோம், அதை ப்ரொசீஜராக செஞ்சோம்னா மக்கள் கஷ்டப்பட மாட்டாங்க. இந்த திருநகர் உள்ள மூணு நாள் தெரு ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் உள்ளே தண்ணி முட்டி அளவுக்கு தண்ணி இருக்குது. எங்கேயுமே உள்ளே போக முடியாது, டூ வீலர்லாம் எதுவுமே எடுக்க முடியாது. உள்ளே இந்த தள்ளிட்டு வராமல் பாருங்க, அது மாதிரி எப்போவுமே இது கொஞ்சம் கம்மி. எப்போவுமே 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிக்னலே தாண்ட முடியாது தண்ணி. என்ன அப்போயிலேருந்து அப்படி தான் இருக்குது. இங்கே இன்னும் மழை நீர் எங்கே போகலையே, பார்க்குறீங்களே தெரில. ஏன்னா மடிகால் போட்டு கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் தண்ணி போல எல்லாமே அங்கேயே நிற்கிது அவ்வளோ. ஆமாம், ஆனால் எதுவுமே வந்து இது அவ்வளோ. இங்கே எல்லாம் அப்படியே இருக்குது தண்ணி, எதுவுமே வந்து இது பண்ணவே இல்லை. முட்டிக்கால் தூரம் தண்ணி இருக்குது. கஷ்டம்தான், சிரமம் தான் உள்ளே இருக்கிறவங்களுக்குலாம். பாவம், வீட்டு உள்ள கீழே இருக்கவங்களுக்குலாம் கஷ்டம்தான், மேலே இருக்கவங்களும் அவங்கவுங்க இருந்துக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்களுக்கு கஷ்டம். இதை சீக்கிரமாக அப்புறப்படுத்தா நல்லாயிருக்கும் எங்களுக்கு.